திரு பொன்வில்சன் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு பொன்வில்சன். இப்போ அதிமுக குறித்து நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது. இப்போ இறுதியாக திரு ராமசுப்ரமணியன் சொன்ன விஷயத்தை எடுத்துக்கிட்டே நான் உங்கள்கிட்ட முதல் கேள்வியை முன்வைக்கிறேன். இப்போ அதிமுக போட்டியிடாதது திமுகவிற்கு பலனாக போயிடுச்சா? இல்ல, எப்படின்னா அதிமுக வந்து they are sitting in the gallery உட்காந்து பார்வையாளரா பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இது வந்து ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டா இருக்காது அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கு வந்து எதிரியோட சம பலத்தோட நம்ம இருக்கிறோம். ஆனா எதிரி வந்து சம பலத்தோட நம்ம கூட போட்டி போடுற அளவுக்கு வந்து அங்க ரெஃப்ரியோ அம்பரையோ கிடையாது அப்படின்றத வந்து அதிமுக உணர்ந்திருக்கிறது. ஏனென்றால் ரெண்டு விஷயத்துல அவங்க வந்து ஆதாரம் காட்டுறாங்க. ஒரு விஷயம் வந்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் விஷயத்த காட்டுறாங்க. அதற்கு முன்னாடி நடந்த தேர்தலில் வந்து கூட்டணி கட்சி தமாக சார்பாக யுவராஜா நிக்கிறாரு. 8900 ஓட்டு தான் வித்தியாசம். அவர் வந்து கூட்டணி கட்சி வந்து தோற்கும் போது 8900, அதே இடைத்தேர்தல் நடக்கும்போது கிட்டத்தட்ட 66000 ஓட்டு வித்தியாசத்துல சிவிகேஸ் இளங்கோவன் ஜெயிக்கிறாரு. அதே சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் அப்படி இருக்கும்போது முறைகேடுகள் எக்கச்சக்கமாக நடக்கும். ஆனால் இந்த தேர்தலில் நாங்கள் நிற்க விரும்பலன்றது ஒரு காரணம். இன்னொரு காரணம், இந்த தொகுதியில் உங்களுடைய வெயிட்டேஜ் நீங்க காமிச்சீங்களா அப்படின்னு அதிமுகவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கலாம். தோல்வி இருக்குதா அப்படின்னு பாராளுமன்ற தேர்தலில் விழுப்புரம் தொகுதியில விடுதலை சிறுத்தைகள் சார்பாக நின்ற நம்ம ரவிக்குமார் அவர்கள் இந்த சட்டமன்ற தொகுதி விக்கிரவாண்டி தொகுதியில இப்பொழுது போன மாசம் பெற்ற ஓட்டு எவ்வளவுனா 72,100 ஓட்டு. அதே இடத்துல அதிமுக பெற்ற ஓட்டு வந்து 65,389 ஓட்டு, 6,000 ஓட்டு தான் வித்தியாசம். மூன்றாவது இடத்துல இருக்கிற பட்டாளி மக்கள் கட்சி இருக்கட்டும், நீங்க சொன்னீங்க ஒரு விளக்கத்திலே, இல்ல நீங்க சொன்ன விளக்கத்திலே சொன்னீங்க சமபலத்தோட இருக்கக்கூடிய ஒரு போட்டியாளர் அப்படின்றவங்க எதிர்க்கெதிர் நின்று களமாடணுமா அல்லது பார்வையாளர் மாடத்துல அமரணுமா? இல்ல, அதுக்கு வந்து உதாரணம் வந்து கலைஞர் உதாரணம் கொடுத்துட்டு போயிருக்காரு. தமிழ்ன தலைவர், அதாவது 2012 வந்து புதுக்கோட்டை தேர்தல வந்து இடைத்தேர்தல அவங்க புறக்கணிச்சாங்க. 2013 கூட்டுறவு சங்க இடைத்தேர்தலை புறக்கணிச்சாங்க. 2014 உள்ளாட்சி இடைத்தேர்தலை புறக்கணிச்சாங்க. 2015 ஆர்கே நகர் இடைத்தேர்தலை புறக்கணிச்சாங்க. அதே போல அதிமுக ஜெயலலிதா அம்மாவும் உதாரணம் கொடுத்துட்டு போய்க்கிறாங்க. அவங்களுக்கு 2009 நடந்த 5 தொகுதிகளின் இடைத்தேர்தலை அவங்க புறக்கணிச்சாங்க. இடையான்குடி, கம்பம், தொண்டாமுத்தூர், பர்கூர், ஸ்ரீவைகுண்டம் இந்த தொகுதி இடைத்தேர்தலாம் புறக்கணிச்சாங்க. அதே மாதிரி பிஜேபியும் முன் உதாரணம் இருக்கிறது. புதுக்கோட்டை தொகுதி 2012 புறக்கணிச்சாங்க. 2015 ஆர்கே நகர் தொகுதியை புறக்கணிச்சாங்க. 2023 ஈரோடு கிழக்கு தொகுதியில நிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் நிக்கல. அதனால இதுக்கெல்லாம் நிறைய உதாரணங்கள் இருக்குது, முன் உதாரணங்கள். ஆனால் அந்த தொகுதியில களமாடக்கூடிய சக்தியும் ஆற்றலும் அதிமுகவுக்கு இருக்குதான்னா இந்த பாராளுமன்ற தேர்தல் தான் அவங்க நிரூபிச்சாங்க. அது அதனால அவங்க அங்க உட்கார்ந்து பாக்குறாங்க. சக்தியும் பலனும் இருக்கக்கூடிய அதிமுக இந்த தேர்தல் முறையாக நடக்காதுன்னு சொல்லி புறக்கணிக்கிறாங்க. பாமக இது சம்பந்தமா அறிக்கை வெளியிடும் போது சொல்றாங்க, இந்த பிரச்சனைகள்லாம் இருந்தாலும் அதனை எதிர்கொள்றதுக்கான சக்தி பாமகவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப யார் பலமா இருக்காங்கன்னு நம்ம பார்க்க முடியும்? இல்ல, அது தேர்தல் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு தெரியும், உங்களுக்கே தெரியும் சக்தி பலமா இருந்துச்சா இல்ல முறைகேடு நடந்துச்சான்னு. இதே பாமக தான் சொல்ல போகுது. அப்போ நம்ம இதே விவாதத்துலதான் நம்ம கலந்துக்க போறோம். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சொன்னீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி ஐயா ராமதாஸ் வந்து அவர் வந்து அறிக்கை கொடுத்திருந்தார். அதிமுக வந்து இந்த தேர்தலில் முறைகேடு நடக்கும், தேர்தல் கமிஷன் சரியான வாய்ப்பை கொடுக்காது அப்படின்றதுக்காக அதிமுக புறக்கணிச்சிருக்குது. அது உண்மைதான். அதனால அதிமுகவை சேர்ந்தவர்களுக்கும் பொது எதிரி திமுக, எனவே எங்களை ஆதரிக்க வேண்டும் அப்படின்னு அவரும் வேண்டுகோள் விடுத்தார். உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேண்டுகோள் விடுத்தார். மற்றபடி இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக கூட அதிமுக ஓட்டை விரும்புகிறது அப்படின் போது அப்ப நீங்க உங்களுக்கு தெரியும் அதிமுக உடைய பலம் எந்த அளவுக்கு இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சியும் எங்களது நண்பர்கள் சொல்றாங்க. அதே நேரத்தில் சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியும் கடந்த காலங்களில் நான் அதிமுக பிரச்சாரம் பண்ணியிருக்கிறேன், அதே மாதிரி தேமுதிக பிரச்சாரம் பண்ணியிருக்கேன், எனக்கு ஓட்டு போடணும்னு இடைத்தேர்தலில் வந்து எதிரி அப்படின்ற கணக்கே போடாம மூன்று பேருமே ஆதரவை கோர்றாங்க இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த ஓட்டு கன்வெர்ட் ஆகுமா அப்படின்னு நீங்க கேட்கறீங்க அப்படின்னா அந்த விஷயத்துல தான் நான் சொல்றேன், நடைமுறை இது கன்வெர்ட் ஆகாது அப்படின்றது. நீங்க சொல்ற மாதிரி யதார்த்தம் சுப்பிரமணிய ஐயா சொன்ன மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி தப்
அது நம்மளுக்கு நல்லா தெரியுது. 4ஆம் தேதி அங்க நடந்த பொதுக்கூட்டத்திலேயே வந்து கூட்டணி கட்சி தேர்தல் பிரச்சார கூட்டத்திலேயே அந்த வேட்பாளர் சி அன்புமணிக்கு அந்த வலியும் வேதனையும் தெரியும். அதே போல அதன் தலைவர்கள் ஐயா ராமதாசுக்கும் அன்புமணி ராமதாசுக்கும் அந்த வலியும் வேதனையும் இதோட முக்கியத்துவம் தெரியும். அதனாலதான் அவர் வந்து பொதுவா அதிமுக நிக்காத களம் காணாத ஒரு கட்சி கிட்ட ஆதரவு கோர்றாரு. ஆனால் தப்பித்தவர்கள் கூட அந்த ஓட்டு வந்துடக்கூடாதுன்றதுல தெளிவா இருக்கிறாரு நம்ம பிஜேபியின் தலைவர் அண்ணாமலை. ஏனென்றால் ஒருவேளை அந்த ஓட்டு 32,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க பாராளுமன்ற தேர்தலில், அது ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கூடிருச்சுன்னா தன்னுடைய செல்வாக்கு ஏதாவது குறைஞ்சிருமோ இந்த கூட்டணியில முக்கியத்துவம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரோ என்னமோ அப்படின்ற எண்ணம் இருக்குது. ஏன்னா இது இடைத்தேர்தல். இந்த இடைத்தேர்தலில் எதிரியை வீழ்த்துறது மட்டும்தான் யூகம் அமைப்பாங்க. அப்ப எல்லா கட்சியும் எதிர்பார்க்கும் போது பாட்டாளி மக்கள் கட்சியும் எதிர்பார்க்க உண்மைதான். ஆனா அந்த கூட்டணியில தேசிய அளவுல தலைமை வைக்க ஒரு கட்சியின் மாநில தலைவர் அது வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு அப்படின் போது அந்த இடத்துல கன்வெர்ட் ஆகாது. அதே நேரத்துல திமுகன்றது நீங்க பாரம்பரிய பிரதான எதிர்கட்சி அதிமுகவுக்கு, அது தீய சக்தி அப்படின்னு எம்ஜிஆர் அடையாளம் காட்டி அந்த கட்சி இன்றைக்கு வரைக்கும் நிக்கிறதுனா அந்த வாக்குகள் கன்வெர்ட் ஆகுமா அப்படின்றத பத்தி சொன்னீங்க. அது இப்ப பாமகவுக்கு போகாது அப்படின்றத நீங்களும் சொல்றீங்க, மற்றவர்களும் சொல்றாங்க. அப்போ நீங்க சொன்ன மாதிரி நாம் தமிழர் ஆதரவு கோர்றாங்க. இன்னைக்கு நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பேட்டி கொடுத்த நாம் தமிழர் வேட்பாளர் அபிநயா சொல்லும்போது அதிமுகவுல நிறைய பேர் வந்து நாம் தமிழருக்கு வாக்களிக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க அப்படின்னு. சோ அதுல வந்து அதிமுக விருப்பமா இருக்காங்களா? இல்ல, அது வந்து வேட்பாளர் சொல்றது ஏற்கதானே. வேட்பாளர் அந்த 1-2 பேர்னா கூட அதை மிகப்படுத்தி சொல்லுவாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா அதிமுக ஓட்டு எப்படி வரும்னா புறக்கணிக்க வேண்டும் தலைவர் சொல்லியிருக்காரு. அதனால பெரும்பாலானவர்கள் புறக்கணிப்பாருங்க ஒண்ணு. இன்னொன்னு நோட்டா இருக்குது, 29 பேர் சுயேட்சை இருக்கிறாங்க. அதுல எத்தனையோ நல்லவர்கள் ஒருவேளை படித்தவர்கள் அதை கன்வெர்ட் பண்ணுங்க அப்படி தொண்டர்கள் ஓட்டு பெரும்பாலும் வந்து விழாது அப்படின்றது. பட் அதிமுக அனுதாபிகள் ஓட்டு இருக்குது. அந்த அதிமுக அனுதாபிகள் ஓட்டுறது நீங்க சொல்ற மாதிரி திமுக வந்து வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு சொல்றாரு. இல்ல, அதிமுக போட்டிட்டாலும் அவங்க 50,000 ஓட்டு வித்தியாசத்துல தான் வெற்றி பெறுவாங்க. அதிமுக வாங்கின 65,000 ஓட்டை 25,000 ஓட்டாக மாற்றக்கூடிய ஆளுமை ஆட்சிக்கு இருக்கிறது, ஆளுங்கட்சிக்கு இருக்கிறது அப்படின்றதுதான் முக்கியம். ஈரோடு கிழக்குல அதை நம்ம பார்த்தோம், அதுதான் நடைமுறை சிக்கல். அதனாலதான் சொல்றோம் 50,000 ஓட்டு இல்ல 60,000 ஓட்டு வித்தியாசத்திலோட அவங்க ஜெயிப்பாங்க. ஆனால் அதனாலதான் இந்த களத்துல நாங்கள் இருக்க வேண்டிய விருப்பம் இல்லை. அது நேர்மையாக நடந்த தேர்தலா அப்படின்றதுதான் நம்ம முக்கியம். மற்றபடி இப்ப வந்து தொடர்ந்து நம்மளுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரிதான் இருக்குது. ராஜஸ்தான் மாதிரி இல்ல. இப்ப ராஜஸ்தான்ல சமீபத்துல நடந்த தேர்தல்ல கூட பிஜேபி ஜெயிச்சது. பிஜேபி ஜெயிச்ச பிறகு 2 மாசத்துல ஒரே ஒன்னு சொல்லிடுறேன், இந்த 2 மாசம் முடிஞ்சு கரண்பூர் தொகுதியில இடைத்தேர்தல் நடந்துச்சு. பிஜேபியின் ஆளுகின்ற 10 ஆண்டுகள் மத்தியில் ஆளுகின்ற கட்சியின் மாநிலத்திலும் முதலமைச்சராக இருக்கிற ஆளுகின்ற கட்சியின் ஒரு அமைச்சர் நிக்கிறார் அந்த கரண்பூர் தொகுதியில இடைத்தேர்தல்ல. ஆனால் காங்கிரஸ் ஜெயிக்கிறது அங்கே, ஆனால் பிஜேபி தோற்கிறது. அது போல ஒரு சித்தாந்தம் தமிழ்நாட்டுல இல்ல. குறிப்பா திருமங்கலம் தேர்தலுக்கு பிறகு நான் இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்ல, எல்லா நேரத்தில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு தமிழ்நாட்டில் இருக்கு. 1-2 விதிவிலக்குகள் இருக்கலாம். சரி, ஓகே.